மூலிகை மருந்து மூலிகை தண்ணி நேரா அந்த டிராவல் ஆகி நாங்க இருக்கல இதுக்கு நாங்க தண்ணியை ஊத்த மாட்டாங்க மேனேஜர் சார் வீட்டுல இருந்து அங்க கழிவுற தண்ணி அப்படியே நேரம் அந்த பாய்ச்சல் வந்துடும் நமக்கு இம்பார்ட்டன்டான ஒரு இன்கிரீடியன்ஸ் அந்த இன்கிரீடியன்ஸ் தான் அந்த தண்ணி இந்த தண்ணி கொண்டு போனாதான் நம்ம போயிட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும் யூஸ்ஃபுல் பண்ண முடியும் உங்களுக்கு புரியுது அந்த இது உங்கள் ஓஎச்சி இந்த சேனல்ல நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஒரு ஹோம் டூர் ஒன்று போடலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் ஸோ ரொம்ப கரண்ட் வேற இல்ல ரைட் என்ன கண்டக்ட் போட தெரியல அதான் சரி ஒரு ஹோம் டூர் ஆரம்பிச்சிடலாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க வாங்க மேனேஜர் சார் வாங்க வாங்க ஒரு ஹோம் டூர் ஒன்று போடலாம் இருக்கு நீங்க என்ன நினைக்கீங்க சார் எங்க வரீங்க ரைட் ஓகே நம்ம சேனலோட மேனேஜர் சார் வரல ரைட் ஹோம் சுத்தி போட்டு வரோம் ஒரு டூர் நம்ம வரீங்களா நம்ம ஒரு ஹோம் டூர் ஒன்று பண்ணிட்டு வந்துடும் நம்ம வீடுலாம் அவ்வளோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்பலாம் இதெல்லாம் இருக்காது ஒரு நாள் நார்மலாக தான் இருக்கும் செருப்போட்டு அங்கே முள்ளு குத்திரும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த வீட்டோட ஆயம்மா ஆயம்மா பாட்டிம்மா ரைட் வாங்க வாங்க அப்படியே நம்ம இந்த வீட்டு ஒரு ரவுண்ட் அடிப்போம் சரி ஓகே வாங்க 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 சைக்கிளில் போவோம் சைக்கிளில் போவோமா வாங்க சைக்கிளில் ஊர் சுற்றி பார்ப்போம் ரைட் ஓகே நம்ம சேனலோட ஆங்கர் சைக்கிளில் சைக்கிளில் ஊர் சுற்ற போகிறாரு ம் நம்ம வீட்டுக்கு பின்னாடி தெரியல அதான் நம்மளோட ஆஃபீஸ் ஒயிட்ஸ்போட ஆஃபீஸ் அப்புறம் ரைட் ஓகே என்னடா பாத்ரூம் டூரு அப்படிங்கிறது ஒரு கண்டென்ட் ஒன்று கிடைக்கல கரண்ட் இல்லை கரண்ட் இருந்தால் சிஸ்டமில் ஏதாவது போட்டு எடிட் பண்ணுறது அது பண்ணுறது சரி சும்மா தானே இருக்கும் ஒரு வீடியோ ஒன்று போடலாமே அப்படின்னு தோணுச்சில தான் ரைட் ஓகே எல்லோரும் ஹோம் டூர் பண்ணுறாங்க நம்மளும் ஒரு ஹோம் டூர் பண்ணிடுறோம் அப்படின்னுச்சுலாம் பாருங்கள் இதுதான் நம்மளோட வீடு ரைட் வேணும் தாத்தா வேணாம் சரி வெளியில் ஆள் இருக்காங்க கொஞ்சம் பேசலை அப்படி நார்மலாக போயிட்டு வந்துடும் பார்த்தீங்களா இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு பார்த்து நம்மளோட ஆஃபீஸை சுற்றி பார்த்துட்டீங்க சரி ஆஃபீஸை சுற்றி பார்க்க போகிறோம் அது ரெண்டாவது கண்டுக்காதீங்க சரி இப்படி பண்ணிட்டு இருக்கச்சில தான் ரைட் ஓகே நம்மளோட விஜய் சார் பிரவீன் சார் ஏதோ சொன்னாங்க சார் என்ன சார் அர்ச்சனா மரத்தை பற்றி ஏதோ சொன்னீங்களா அர்ச்சனா அந்த பாத்ரூம் பாத்ரூம் டூர் ஞாபகப்படுத்தி விட்டாங்க சரி ரைட் ஓகே ஒரு ஐடியா வந்துச்சு என்னடா பாத்ரூம் டூர் அர்ச்சனான்னு சொன்னோன்னா பாத்ரூம் டூர் தான் அர்ச்சனால பாத்ரூம் டூர் தான் ஏன்னா ஸ்ட்ரைக் அடித்தாங்க ரைட் ஓகே நம்ம அதை ட்ரை பண்ணலாமா பாத்ரூம் ட்ரை பண்ணலாமான்னு ஒரு முடிவு எடுத்தோம் பாத்ரூம் டூர் ஒன்று பண்ணலாம் முடிவு எடுத்தோம் வந்துச்சு தான் என்ன இருக்குல்ல நான் உங்களுக்கு தெரியும் இதான் அது பக்கத்தில் ஒரு ஒயர் போகுது பாருங்க வாங்க 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 ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன இருக்குல்ல இது நம்மளோட இது நம்மளோட வீடு கரண்ட் லைட்டு குடுக்குற ஒயர் இதான் முக்கியம் நைட்டு நேரத்தில் 7 மணி 8 மணிக்கெல்லாம் போனோம்னா ரொம்ப இருட்டாயிரும் பாத்ரூம் அழுக்கி விழுந்துரும் ஸோ அந்த ஒயர் பாத்ரூம் போகிற லைட்டு நெக்ஸ்ட்டு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்னு நம்ம அர்ஜென்ட் டக்குன்னு ஏதோ கோழிக்கீரை தின்ட்டோம் கோழிக்கீரை தின்ட்டோம் ரொம்ப அர்ஜெண்ட்டு வைத்தால போகுது அப்படின்னா நம்ம சட்டுன்னு போய் இருந்துடக்கூடாது அதுக்கு ரொம்ப நமக்கு ஸோ அது நமக்கு மஸ்ட்டு அது வந்து நம்ம பாத்ரூம்லேருந்து ஒரு 2-3 மீட்டர் தொலைவில் இருக்குது சரி வாங்க ப்ரோ சுற்றி சுற்றி இடத்த காமிச்சு பாத்ரூம் டூர் போயிடுவோம் இப்போ இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா நம்மளோட மேனேஜர் சார் பாத்ரூமில் இருக்கா ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது போயிட்டு வரேன்னு சொன்னாப்புல எங்கே போகிறேன்னு சொல்லலை கொஸ்டின் மார்க் அது ஒரு ஃபஸ்ட்டு அதுதான் இப்போ முதல் கதவை தட்டி பார்ப்போம் நம்ம பாத்ரூம் டூர் மட்டும் பார்க்கல நம்மளோட மேனேஜர் சார் பாத்ரூம் வீடியோ திஸ் இஸ் பாத்ரூமில் என்னெல்லாம் பண்ணுறாருங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி ரைட்டு நம்ம அது பார்த்தோம் அது கிணறு ரொம்ப அர்ஜென்ட்னா டக்குனு அந்த இது ரொம்ப அர்ஜென்ட்னா அது அர்ஜென்ட் இல்லாத முடிச்சில தான் அந்த கிணறு அங்கேருந்து நார்மலாக அரைச்சிட்டு போய் ஒரு பக்கெட்டில் அரைச்சிட்டு போயிட்டு ஊற்றி யூஸ் பண்ணுறக்கு அதுவும் இல்லாமல் ரொம்ப அர்ஜென்ட் ஒரு சொல்லுங்க அர்ஜென்ட்னா இருக்கலாம் இந்த தொட்டி இந்த தொட்டியில் தண்ணி தேக்கி போட்டுக்கிடும் தண்ணி தேக்கி போட்டு என்ன இருக்கல இதுதான் நம்மளோட பாத்ரூம் ரைட் ஓகே இப்போ பேக் கேமரா போட்டாச்சு நம்மளோட மேனேஜர் சார் உள்ளே இருக்காங்க வெயிட் 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 நம்மளோட விஜய் சார் கதை தட்டுறாப்புல சார் என்ன சார் என்ன பண்ணுறீங்க மேனேஜர் சார் 90 கிட்ஸ் தானே இவ்வளோ நேரம் என்ன பண்ணுறாப்புல கொஞ்சம் சத்தம் பேச அப்போ தான் கேட்கும் ஆமாம் அதான் எனக்கும் தெரில போய் ரொம்ப நேரம் ஆச்சு சவுண்ட் ஒரு வித்தியாசம் கேட்கு வர வர கதவை தட்டி பார்ப்போம் ஆனால் பாத்ரூம் போன எந்த அறிகுறி இல்லை ஸ்மெல்லே வரல என்ன அப்படி தானே அடிக்கு ப்ரோ அடிக்கா அப்போ எனக்கு தான் மூக்கில் எது பிரச்சனை வெயிட் பண்ணுங்க கொரோனா நினைக்கிறவங்க செக் வெயிட் பண்ணுங்க மேனேஜர் உள்ள என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சணுமோ உள்ளே 18+ கண்டென்ட் ஏதோ நடந்துட்டு இருக்கு நினைக்க மொபைல் வேற கையில் இருக்கு மேனேஜர் சார் என்ன பண்ணுறாரு பாத்திரம் இல்லை ஜி
ப்ரோ சார் வெளியே வாங்க. ஒரு நிமிஷம் இரு. ஒரு நிமிஷம் இருந்ததுனால தானே இவ்வளோ ஸ்மெல்ல. இதுக்கு தான் அந்த கவுண்டர் கேட்டியா? ரைட் ரைட் ரைட். மேனேஜர் சார், சார் பாத்ரூம் டூர் போகிறோம், வந்துருக்கோம் வாங்க சார். ஹோம் டூர் போட்டு அடிச்சு போர் அடிக்குது ப்ரோ. சார் நம்ம அர்ச்சனாக்கா மாதிரி ஒரு பாத்ரூம் டூர் போட்டுலாம் வந்திருக்கோம், சீக்கிரம் வாங்க சார். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹோல் வழியாக காட்டுறேன் மேனேஜர் சார் என்ன பண்ணுறாங்க பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஹோல் வழியாக எதுவும் தெரிதா பாருங்க மேனேஜர் சார் எதுவும் பண்ணுறாங்க. மேனேஜர் சார் வாங்க சார், வாங்க சார், தள்ளி போங்கடா. சரி வாங்க, பாத்ரூம் டூர் பண்ணலான்னு இருக்கிற மேனேஜர் இங்கேயும் விட்டு வைக்கிறது இல்லையா? அதை முன்கூட்டியே சொல்லணும்ல மேனேஜர் சார். ஒரு சார் இருங்க சார், என்ன சார் கதவை தரங்க சார், பாத்ரூம் டூர் போட்டு கதவை தரங்க சார். என்ன சார் இதுக்குள்ளப்பட்ட என்ன அவன் எல்லாத்தையும் காட்டுறான், நீங்க இதை காட்டினானே. சரி சரி ஓகே ஓகே ஓகே, கொமிக்காய் கொமிக்காங்க. ஒருத்தர் 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 சார் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு நீங்க பண்ணது? வாங்க சாரியா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சார். மயான அமைதியா இருந்தது. அது எப்படி இப்பதான் அப்பா? ஓ அந்த சொர்க்கத்தே கண்ணில் கண்ட. ஓகே ஓகே, காசு பணம் எதுவுமே தேவையில்ல. வாங்க வாங்க மேனேஜர் சார், நீங்களும் அப்படி தானே நிற்கிறீங்களா? இங்க பாருங்க பின்னாடி ஒரு அண்ணா லைன்ல நிக்கிறாங்க. நம்ம வீட்டு பாத்ரூம் சுத்தமா இருக்கு. நீங்க லாங்ல ஒரு ஆள் திருவாப்புல, நம்ம வீட்டு பாத்ரூம் எப்பவும் சுத்தமா இருக்கும். நம்ம தெருல இருந்து யாருனாலும் வீட்டு பாத்ரூம் பார்க்க போறோம். அடுத்து அடுத்து அவ வீட்டு பாத்ரூம் டூர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டு பாத்ரூம் அவ்வளவு சுத்தமா இருக்கும். எதுக்குன்னா எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் கிணறு அவ்வளோ தண்ணி பஞ்சம், இன்னொன்று சுத்தமாக வந்து அது அவ்வளோ இருக்காது. நம்ம பாத்ரூம் வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்கும். இன்னொன்று பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்களா, தண்ணி டேங்கு இது ஃபுல்லாக ஒரு நாள் யூஸ் தான். ஏன்னா ஊர் மக்கள் ஃபுல்லாக நம்ம பாத்ரூமில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு தான் அவ்வளோ தண்ணி. இப்போ நம்ம அண்ணன் வந்து பின்னாடி ஒரு அண்ணன் இருந்தாங்க, அவங்க வந்து நம்ம வீடியோ இருக்கிறதுனால கொஞ்சம் சரியாக ஃபீல் பண்ணி கொஞ்சம் நவுண்டு இருக்காங்க. நம்ம வீடியோ எடுத்துகிட்டு சீக்கிரம் முடிச்சு போவோம். நெக்ஸ்ட்டு அவங்க வீட்டு பாத்ரூம் பார்ப்போம். இப்போ வீடியோ சீக்கிரம் முடிச்சு போனால் அவர் மயான அமைதி, அந்த அண்ணன் மயான அமைதிக்கான அவளோட வெயிட் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வாங்க நம்ம பாத்ரூமுக்குள்ளே போவோம். வாங்க 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 ஃப்ரெண்ட்ஸ், வாங்க 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 வாங்க. இம்பார்ட்டன்னு இம்பார்ட்டன் ரொம்ப தடியாக அடிக்காங்க, உடஞ்சிரும். குளிக்கிறோம் சரி வாங்க, நம்மளோட மேனேஜர் சாரோட பாத்ரூமோ பாருங்க. குளிக்கிற அளவுக்கு இவ்வளோ ஒரு வெக்கம் வரல. குளிக்கிற ரூம் எப்படின்னா ட்ரிபிள் எக்ஸல் அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம அர்ச்சனாக்கா மாதிரி ட்ரிபிள் எக்ஸல் அத்தனோண்டு ரெண்டுக்கு ரெண்டு ரூம் போதும். அதுக்கு அது போகிறக்கு ஒரு வழியும் ஒரு குழாயும் இருந்தால் போதும். அதே மாதிரி தான் நம்ம வீட்டு நம்ம மேனேஜர் வீட்டில் இருக்குது. ஸோ நம்ம இந்த ரூமுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த மேனுவர்சஸ் வயல்லாம் பார்த்துருக்கீங்களா, அந்தமாரி ஒரு ஃபீல் வேணால் நீங்கள் இப்போ பாருங்க. மேனுவர்சஸ் வயல்டு இந்த ரூமுக்கு நம்ம வரணும்னா இதே மாதிரி பல தடைகள் இருக்கும். வாங்க வாங்க எல்லாரும் பேக்கில் வாங்க. நம்ம அந்த டோரா பூஜிலேருந்து வர மாதிரி இருக்கே. வாங்க நண்பர்களே, ஒன்றாக வந்தே போகலாம், பாத்ரூம் டூர் போகிறோம். எப்படி போனோம் அதான் செப்பிட்டாங்க இருக்கு. எப்படி போனோம் முதப்படி வீடு டேங்க் இருக்கு பார்த்து போங்க. முதப்படி ரெண்டாவது படி மூணாவது படி பாத்ரூம் டூர் எடுக்கன்னு சொல்லிட்டு பாலாஜிக்குள்ளே போயிடாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, நம்ம பார்த்து ஜாக்கிரதை தான் போனோம். பல வகையான சோப்பு வச்சுக்கலாம், மேல போற சோப்பு வச்சுக்கலாம், துணி போற சோப்பு வச்சுக்கலாம், சர்ப்பு ஏரியல் உள்ள போற சோப்பு எல்லா சோப்பு வச்சுக்கலாம் ப்ரோ. ஏரியல் வேற என்ன சர்ப்புலாம் இருக்கு ஏரியல்? சர்ப்ரைஸ் அது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சர்ப்ரைஸ் முடியல. ஸோ அப்படிலாம் வச்சுக்கலாம் நீங்க ஏரியல், அப்புறம் சன்ரைஸ் சன்ரைஸ் காப்பி தூளம் சன்ரைஸ் காப்பி. சரி ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச சர்ப்பு சோப்பு அப்புறம் நீங்கள் இப்போ யூஸ் பண்ண மக்கி உங்களால் குனிய முடியாது, கீழேருந்து எடுக்க முடியாதுன்னா அப்போ இந்தளவுக்கு ஒரு செல்ஃப் கட்டி மேலே ஜக்லாம் வச்சுக்கலாம். அதான் இதோட மல்டி பர்பஸ் யூஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதில் ரெண்டு கிண்ணம் இருக்குது, ரெண்டு கிண்ணத்தில்
மேனேஜர் சார் ஒரு சைடு விளக்கண்ணையும் ஒரு சைடு தேங்கண்ணே வச்சுருக்காரு ஏக்குன்னு தேவையில்ல, அது நமக்கு தேவையில்லை. ரைட், ரெண்டாவது நெக்ஸ்ட்டு ப்ரோ, அது திறந்துடுங்க ப்ரோ, தெரிய மாட்டேங்குது. ரைட், நெக்ஸ்ட்டு ஒருங்க வெயிட் பண்ணுங்கள். அடுத்து நம்மகிட்ட ஒரு அர்ஜெண்டாக அந்த பக்கத்து ரூம் பாத்ரூம் போகிறோம்னா அங்கே போயிட்டு இருந்துச்சுன்னா டக்குன்னு உச்சா கிச்சா ஃபேனில் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அதோட அவ்வளோ தூரம் நடந்து போயிடும் போய் டக்கு நீங்கள் அவுத்து போட்டு அவுத்து போட்டுன்னா தப்பாக மீன் பண்ணிடுறாங்க, கலத்தி போட்டு துவச்சி போகிற ரூம் தான் இது. அதாவது இது வந்து குளிக்கிறோம் துணி துவைக்கிறோம். ஸோ வந்து பக்கத்து வீட்டு யார் என்ன இந்த பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன, ஏன் இந்த பாத்ரூமுக்கு இந்த ஊரில் இவ்வளோ ஃபேமஸ், ஏக்கு வாரிங்க அதோட நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ எடுக்கும்போது நின்னாங்க பாருங்க, அந்த அண்ணன் தான் இந்த அண்ணா, கிளியராக பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு சரி வெயிட் பண்ணி ஒரு போகிறக்கு அவ்வளோ பெரிய மனசு உள்ள யாரும் இருக்க மாட்டாங்க, ஏன்னா அர்ஜென்ட்டான இடம் அந்த இடம். நம்ம வீடியோ எடுக்கிற வரைக்கும் ஒரு மணி நேரம் ஆகிட்டு அது வரை வெயிட் பண்ணியிருக்காங்களா, அவங்களோட ஃபீல் இப்போ எந்த நிலமையில அது ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, எங்கே இருக்குது அந்த இடத்துல கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஏன்னா நீங்கள் பார்த்தா தெரியும் அவரால் முடியலை, தெரியுதா மேலே மேலே கைத்தை கட்டி தொங்கி வந்துட்டு, ஏன்னா அது ட்ராவல் ஆகிட்டு இருக்கு எனக்கு. சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார் உங்களோட ஃபீல் என்ன. இப்போ எங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு நீங்கள் வந்த வேலை என்ன, உங்கள் தொந்தரவு தாங்க முடியல. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாருக்கு வந்து கூச்சமாக இருக்குது, கூச்சம் அர்ச்சனாக்கா எப்படி போட்டாங்க தெரியுமா, பேசுங்க சார் சும்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்தீங்களா ஒரு மணி நேரம் லேட் ஆகிட்டு அதனோட ட்ராவல் எவ்வளோ தூரம் போயிருக்கு, யாரில் இருந்தா அர்ச்சனா அர்ச்சனா தெரியாதா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யார்கிட்ட வரணும்னு தெரியாம வந்துட்டோம், அர்ச்சனா தெரியாம. அர்ச்சனா பட்டு ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மேனேஜர் கிட்ட போயிரும். மேனேஜர் சார், என்ன என்ன தேறாங்க, இதா இங்க இருக்க இருக்க என்னைய குள்ள சொல்ல பாக்குறாங்க, நீ வரியா இல்ல நாங்க வந்து தூக்கிட்டு வரட்டா, நான் இங்க இல்ல. ஐயோ, என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. உங்களோட ஃபீல் எப்படி இருக்கு, உங்களோட ஃபீல் அது சொல்லிட்டாரு, அதாவது மயான அமைதி ஒரு சொர்க்கம். ஆ, இது அடுத்து நம்ம இந்த செடி இங்கே பக்கத்தில் செடி நிறையா இருக்குது, இதெல்லாம் இருக்குன்னா நம்ம அங்கே களி ஊற்றுற தண்ணி, அதாவது மூலிகை மருந்து, மூலிகை தண்ணி நேராக அந்த ட்ராவல் ஆகி நாங்கள் இருக்குல்ல, இதுக்கு நாங்கள் தண்ணியை ஊற்ற மாட்டாங்க மேனேஜர் சார் வீட்டிலேருந்து, அங்கே களி ஊற்ற தண்ணி அப்படியே நேராக அந்த பாய்ச்சல் வந்துடும், அந்த பாய்ச்சலுக்கு வளர்ந்தது தான் அந்த இது. நீங்கள் நம்ம பண்ணி என்னடா ஒரு பாத்ரூம் எப்படி இந்த ஊர் இந்த ஊரே இருக்கு அப்படின்ட்டு, ஊரே ஊரே வந்து இருக்குன்னு நம்ம பண்ணி எங்கள் ஊரில் செடியெல்லாம் பாருங்கள் பாருங்கள், இந்த பூ வச்சுட்டு அது அந்த மூலிகை தண்ணி மூலிகை மருந்து. அப்புறம் அண்ணா இருக்கு பாருங்கள் அந்த மரம், இந்த மரம்லாம் நம்மளோட மூலிகை தண்ணியில் வளர்ந்த மரம் தான். ஸோ வாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சார் சர்ப்ரைஸ், சர்ப்பு சர்ப்புக்கிறாங்கல்ல பண்ணிடுங்க மாதிரி, அது கொஞ்சம் வாங்கி அதை கழுவி விடுங்க சார், முதல்ல சர்ப்ரைஸ் பண்ணுறான் உள்ளே போகும். ஓகே காய்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேனேஜர் சார் கை காட்டுங்க, வாங்க நம்ம வண்டி ஓட்டிடுவோம். ஆ ரைட், ஓகே. இம்பார்ட்டன்ட் என்னன்னா இந்த ஊர்ல இருக்க பாட்டி வயசானவங்க கொண்டு இங்கே தான் வருவாங்க, அவங்களால எழுந்து வர முடியலன்னா என்ன இருக்குல்ல இந்த வண்டி, இதை நம்ம மேனேஜர் சார் ஒரு புது சேவையாக பண்ணிட்டு இருக்காப்ல, அதுதான் மேனேஜர் சாரோட ஒரு மெயின் இதை அவரை பாராட்டக்கூடியதுனா இந்த பொது சேவை பண்ணி தான் நான் கட்டிட்டு வராங்கல்ல, ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 2 ரூபா வீடு கட்டிருக்காப்புல, அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை கஸ்டமர்ஸ் வருவாங்க. சரி ஓகே ஓகே, போதும் போதும், லென்த்தாக போதும், பாய் சொல்லுங்கள். ஹே ஹே, பாய் 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 சார், பாய் சொல்லுங்கள் சார், நீங்கள் தான் எங்களோட கண்டென்ட், பாய் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒருத்தர் சொல்லுங்கள் சார், இது யாரும் இல்லை நம்ம சேனலோட வெளியர். ஆ சொல்லுங்கள் சார், ஃபாலோவர்ஸ் சொல்லுங்கள் சார், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சா முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்க சொல்லிடுங்க, அதான் நல்லா சொல்லுங்கள், முடிஞ்சால் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், கீழே இருக்க மணி ஆர்ச்சி விட்டுங்க. ஓகே காய்ஸ், நம்ம அண்ணன் சொன்ன கீழே இருக்க மணியை ஆர்ச்சி விட்டுருங்க. மேனேஜர் சாரோட ஹோம் டூர் இவ்வளோதான் நான், ஓகே பார்த்துருப்பீங்க நம்மளோட பாத்ரூமாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், உங்களுக்கு இதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு, நீங்கள் யாருனாலும் டக்குன்னு போனாலும் இந்த பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பலாம் நம்ம மாதிரி கவர்மெண்ட்டு ரேட்டு தான், சீப் ரேட்டு தான், 2 ரூபா அந்த 2 ரூபா ரேட்டு தான் ஆல்மோஸ்ட், அப்போயே சொல்லியிருப்பேன் அந்த 2 ரூபா வச்சு தான் இந்த வீடு கட்டியிருக்காருண்டு மேனேஜர் சார், நம்ம சேனல் வச்சு நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒவ்வொரு வீடியோவோ நைட்டு 12 மணி வரைக்கும் எடிட் பண்ணி போட்டால் 100 வியூஸ்.
ரொம்ப அதிகம். ஸோ நம்ம மேனேஜர் சாரோட பார்ட் டைம் ஜாப்பே இதான். அவர் படித்து வந்து பிபிஏ. அவர் விஜய் சார் நீங்கள் நான் 10th ஃபெயிலுங்க. இப்போ படிச்சிங்களா எம்ஏ? டிப்ளமோ. ஆ டிப்ளமோ. டிப்ளமோல என்னமோ பண்ணியிருக்காரு. நான் பிகாம் ஏதாச்சும் முடித்தேன். எங்கே படிச்சீங்க நீங்கள்? நம்ம மேனேஜர் சாரோட 2nd அதாவது பார்ட் டைம் ஜாப் வந்து என்ன இருக்கலாம், இதான் மேனேஜர் சாரோட 2 கண்கள். ஒரு கண் வந்து பாத்ரூம், ஒரு கண் வந்து குளிக்கிறோம். அதில் சம்பா அதான் மேனேஜர் சாரே சொல்லியிருக்காரு. என்ன சார் அதே சம்பாதிச்சு தான் சொன்னேன், லவுடா சொல்லுங்க சார். அப்புறம் இதை சம்பாதிச்சு தான் வீடை கட்டி வச்சிருக்காப்ல. ஓகே ரைட், மக்களே பார்த்துடுங்க மக்களே மக்களே. அப்போ நம்மளும் ஒரு பாத்ரூம் கட்டுறோம், உண்மை உயரும் உழைப்பாளி. நம்மளும் ஒரு பாத்ரூம் கட்டுறோம், இந்த மாதிரி ஒரு வீடு கட்டுறோம். ஓகே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோ நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதுல உங்களுக்கு ஒரு ப்ரோஜனம் இல்லை, ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் ப்ரோஜனமாக இருக்கும். எனக்காக சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்கள் 3 படிச்சுட்டு வெட்டியாக தான் இருக்கோம். நம்ம நாட்டில் படித்தா வேலை இல்லை. பிபிஏ பாத்ரூம் டூர் பண்ணிட்டுருக்கா, பாத்ரூம் கட்டி பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கா. பிகாமு பாத்ரூம் டூர் பண்ணிட்டுருக்கேன். டிப்ளமோ அவன் பாட்டுக்கு ஏதோ பைத்தியம் மாரி பண்ணிட்டுருக்கான். ஸோ நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஒரு லாபம் இருக்குது. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே தேங்க்யூ பாய். உங்கள் வீட்டில் இதேமாரி மல்டி பர்பஸ் பாத்ரூம் இருந்துச்சுன்னா நீங்கள் டூர் பண்ணி சொல்லுங்கள். இல்லை உங்கள் வீட்டு மல்டி பர்பஸ் பாத்ரூமை நாங்கள் டூர் பண்ணாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து டூர் பண்ணி தருவோம். சிறந்த முறையில் டூர் பண்ணி தருவோம். ஆமாம் இது இதான் அந்த நம்ம பக்கத்து வீட்டு அண்ணா, ஒரு அண்ணா அப்போதே வந்து க்யூவில் வெயிட் பண்ணாங்கல்ல பாத்ரூம் போகிறக்கு, அந்த அண்ணா வீடு.